சென்ற இரண்டு ஸ்லோகங்களில் 17, 18 இந்த ஸ்லோகங்களில் சத்தியம் என்ற சொல்லினுடைய லட்சணத்தை பகவான் குறிப்பிட்டார். சென்ற வகுப்பில் விளக்கமாக பார்த்தோம். நீதி நெறி எத்திக்ஸ் என்ற விஷயத்தில் சத்தியம் என்ற சொல்லுக்கு வாய்மை உண்மை பேசுதல், அதே சத்தியம் என்ற சொல் தத்துவ இயலில் ஃபிலாசபி என்ற ஒரு பகுதியில் பயன்படுத்தும் பொழுது வேறு ஒரு பொருள் வருகின்றது. எந்த ஒரு தத்துவம் எக்காலத்திலும் என்றும் இருக்கின்றதோ மாறாமல் இருக்கின்றதோ அதை சத்தியம் என்று சொல்கின்றோம். அந்த கருத்து காரிய காரண அடிப்படையில் விளக்கப்பட்டது. காஸ் அண்ட் எஃபெக்ட் தியரியை எடுத்துட்டு பகவான் வந்து இதுதான் சத்தியம் என்று சொன்னார். பிறகு சத்தியத்துக்கு எதிர் சொல் என்ன? பொதுவாக நம்ம மனசில் வந்து அசத்தியம் அப்படின்னு நினைக்க தோன்றும், அதுவும் உண்மைதான். அதாவது இருக்கின்றது இல்லை அப்படின்னு தோன்றும், ஆனால் இடைப்பட்ட ஒன்று ஒன்று இருக்கு. அதை இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுதான் மித்தியாங்கிற தத்துவம், அதுதான் காரியம். காரியம் என்பது சத்தியமான ஒன்றை ஆதாரமாக கொண்டு தான் ஒன்று இருப்பதாக நமக்கு காட்சி அளிப்பது. நகைகள் பானைகள் காரியம், களிமண் பிறகு தங்கம் காரணம் சத்தியம். இப்போ தங்கம்ங்கிற பொருளினுடைய ஸ்டேட்டஸ் வந்து சத்தியம், நகைகள்ங்கிற பொருளினுடைய ஸ்டேட்டஸ் வந்து மித்தியா. இந்த நகைகளைத்தான் விவகாரார்த்தம் விகாரகன்னு சொன்னார். எதுக்கு தங்கமாகவே இருக்கட்டும்னா அதை விவகாரம் பண்ண முடியாது. ஆகவே ஒரு காரியம் நாம ரூபம் அதில் தோன்றி நாம் விவகாரம் செய்கின்றோம். இந்த ஜெகத் காரியம், அதுக்கு ஆதாரமாக இருக்கிற பிரம்ம தத்துவம் காரணம், அது சத்தியம். இப்போ இந்த கருத்தை கூறினார். இனி இந்த 19வது ஸ்லோகத்தில் எல்லாமே ஈஸ்வரனாகிய நான் தான் அப்படிங்கிற கருத்தை கூறுகின்றார். இந்த உலகத்தில் இருக்கிற தத்துவத்தை இங்கு மூன்றாக பிரித்தார். எவை? பிரகிருதிஹி அஸ்ய உபாதானம் ஆதாரக புருஷ பரக. இப்போ இதில் வந்து இரண்டாவது வரியில் சதக அப்படின்னு ஒரு சொல் இருக்கு. அந்த சதகங்கிற சொல்லை எடுத்துக்கொண்டு அஸ்யன்னு முதல் வரியில் இருக்கிற சொல்லையும் சேர்த்து அஸ்ய சதக. இங்கு சதக என்றால் வெளித்தோற்றத்துக்கு வந்துள்ள, அஸ்யன்னா இந்த காரிய பிரபஞ்சஸ்ய, அஸ்ய சதகன நாம் எதெல்லாம் இருக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அனுபவிச்சுட்டு இருக்கிறோமோ இந்த அனைத்து படைப்புக்கும் இந்த மூன்று தத்துவங்கள் ஆதாரமாக உள்ளது, அல்லது மூன்று தத்துவம் இருக்கு, அந்த மூன்றுமே நான் தான் அப்படின்னு சொல்ற. அந்த மூன்று என்னென்ன? ஒன்று வந்து பிரகிருதிஹி, ஒன்று பிரகிருதிஹி. அந்த பிரகிருதி வந்து ஆதாரக, இந்த அனைத்து உலகத்திற்கும் காரணமாக ஆதாரமாக உள்ளது, அதாவது வந்து உபாதான காரணமாக உள்ளது ஒரு கோணத்தில். இப்போ பிரகிருதிகி ஆதாரக, பிரகிருதிங்கிறது முதல் தத்துவம், அதைத்தான் நம்ம மாயை என்று சொல்கிறோம். இரண்டாவது வந்து பரக புருஷக, இரண்டாவது பரக புருஷக, இங்கேயும் ஆதாரக. இந்த பிரகிருத்தியின் இடத்துல உபாதானம்னு ஒரு காரணம் இருக்கு, இங்க ஆதாரம்னா எல்லாத்தையும் தாங்கி பிடிப்பது. பரக புருஷக இரண்டாவது வரியில பிரம்மன்னு ஒரு சொல் இருக்கு. இப்போ அது வந்து இரண்டாவது தத்துவம் பிரம்ம. அந்த பிரம்மந்தான் பர புருஷக, பரகன மேலான, புருஷகன அறிவு சுரூபமான தத்துவம். இப்போ ஒன்று வந்து பிரகிருதி, அது உபாதானம், அது ஒரு கோணத்தில் ஆதாரம், இனி ஒரு கோணத்தில் வந்து காரணம்.
இரண்டாவது பரபுருஷக பிரம்ம, மூன்றாவது வந்து இரண்டாவது வரியில் சதக அபிவ்யஞ்சக காலக, மூணாவது தத்துவமா சொல்றது காலக. காலம்னு ஒரு தத்துவம். நம்ம சாங்கிய மதத்துல பிரகிருதி புருஷங்கிற ரெண்டு சொல்ல வச்சுட்டும் விளக்கலாம், இங்கு ஒரு மூன்றாவது தத்துவமாக கால தத்துவம் எடுத்து கொள்ளப்படுகிறது. அபிவ்யஞ்சக காலக, இந்த மூன்றையும் சொல்லிட்டு தது த்ருதயம் து அகம், இந்த மூன்று தத்துவங்களும் நான் தான் அப்படின்னு பகவான் சொல்றார். த்ரிதயம்னா மூன்று, அகம் நான் தான், இந்த மூன்று தத்துவமும் நான் தான் அப்படிங்கிறார். இனி இந்த மூன்று என்னன்னு சுருக்கமாக பார்ப்போம். இந்த அபிவ்யஞ்சகங்கிற சொல்லினுடைய அர்த்தம் என்ன? ஏன்னா அது காலத்துக்கு கொடுக்கிற சொல், அபிவ்யஞ்சக காலக. இப்போ சுருக்கமாக பார்ப்போம். இதெல்லாம் நம்ம பார்த்தது தான், பிரகிருதி என்ற ஒரு மாயா தத்துவம் இருக்கின்றது, பிரம்மன் என்கின்ற இனியொரு தத்துவம் இருக்கின்றது, அந்த பிரம்ம தத்துவம் வந்து சத்தியம். இந்த பிரம்ம தத்துவம் ஜடம் அல்ல, ஆகவே ஞானம், அது மாறக்கூடியதல்ல, ஆகவே அனந்தம். இப்போ சத்தியம் ஞானம் அனந்தம்ங்கிற லட்சணத்துடன் கூடிய பிரம்ம தத்துவம், அதை இங்கே வந்து பரபுருஷகன்னு சொல்கிறார், மேலான புருஷ தத்துவம். அந்த பிரம்மனிடம் பிரகிருதி அப்படின்னு ஒரு தத்துவம் உள்ளது, அது வந்து உபாதானம், உபாதானமாக கொண்டு அதனிடமிருந்து இந்த உலகமானது வருகின்றது. இப்போ பிரகிருத்தின்னு ஒன்று இருக்கு, பிரம்மன் ஒன்று இருக்கு. இந்த பிரகிருதி வந்து பிரம்மத்தை சார்ந்துள்ளது, பிரகிருதி தனியாக நிற்க முடியாது, பிரம்மத்தை சார்ந்து இருக்கணும். இந்த பிரகிருத்தியினிடம்தான் சத்வ ரஜஸ் தமஸ்னு மூணு குணம் இருக்கு, அதனிடமிருந்து தான் சிருஷ்டி எல்லாம் வருகிறது. இந்த பிரகிருதி அப்படியே இருந்தா காரணம், அது காரியமாக மாறும் பொழுது நாம பார்க்கிற உலகம். இப்ப நமக்கு வர்ற ஒரு சந்தேகம், அது எந்த நிமித்தமா காரணமா இருக்கிற பிரகிருதி காரியமா உலகமா மாறி கொஞ்ச நாள் இருந்துட்டு மீண்டும் உபாதான காரணத்துக்குள்ள போகுது, அதுக்கு என்ன காரணம், இதை இன்டியூஸ் பண்றது யார்? சும்மா இருந்துட்டு போகலாமே, காரணமாகவே பிரகிருதி இருந்துட்டும் பிரம்ம பிரம்மனாகவே இருந்துட்டு போகலாமே, ஏன் எந்த நிமித்தமாக இந்த பிரகிருத்தியானது காரியமாக உலகமாக மாறணும், பிறகு ஏன் மீண்டும் பிரகிருதிக்குள்ள போகணும், இந்த சிருஷ்டி ஸ்திதி லயம் ஏன் வரணும்? இதுதான் நமக்கு வர சந்தேகம். எப்படி சிருஷ்டி வந்ததுங்கிற சந்தேகம் ஆரம்பத்தில் நமக்கு இருக்கும், பிறகு நம்ம ஏதோ பதிலெல்லாம் சொல்லி பதில் சொல்கிற மாதிரி சொல்லி அந்த கேள்வியை நீக்கிடுறோம். அடுத்தது ஏன் பேசாமல் பிரகிருதி பிரகிருத்தியாகவே இருக்கலாமே. பல சமயம் நம்மையை பார்த்து அல்லது நாம் சிலரை பார்த்து கேட்குறோம்ல, நீ பேசாமல் சும்மாவே இருந்திருக்கலாமே, இதை ஏன் பண்ணுன அப்படின்னு கேட்கறது போல பிரகிருதி பிரகிருத்தியாகவே இருந்திருக்கலாமே, அது ஏன் காரியமாக உலகமாக மாறி பிறகு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மீண்டும் காரணத்துக்குள்ள போகணும்? அதற்கு தான் இங்க மூணாவது தத்துவத்தை அறிமுகப்படுத்தியிருக்கார். அபிவ்யஞ்சக அப்படின்னு சொன்னா வெளிப்படுத்தும் தத்துவம், வெளிப்படுத்த தூண்டுதலாக இருக்கும் தத்துவம். அபிவ்யஞ்சகன்னா தூண்டுதல் அப்படின்னு அர்த்தம், இந்த இன்டியூஸ் பண்றதுன்னு சொல்றமே. இப்போ சில சமயம் நம்ம சும்மா இருந்தாலும் சில பேர் தூண்டி விட்டு கோபப்படுத்துவார்கள், தூண்டி விட்டு நம்ம எதையாவது செய்ய வைக்கிறாங்கல்லவா, அதே போல இந்த தூண்டிவிடும் தத்துவம் அதுதான் காலக. டைம் காலம்னு ஒரு தத்துவம் தான் என்ன பண்ணுதா, இந்த பிரகிருத்தியை சும்மா இல்லாமல் தூண்டிவிட்டு உலகமாக மாற்றுகிறதாம். இங்கே காலகங்கிறதுனுடைய இனியொரு மறைமுகமான பொருள் ஜீவாத்மாக்களினுடைய கர்ம வினைகள். அதாவது நம்மளுடைய கர்ம வினைகளெல்லாம் ரொம்ப இருக்கு. அது என்ன பண்ணுதான், நம்ம தூங்கிட்டு இருக்கிறோம், அதுதான் இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். தூங்கும் பொழுது நாமளே இல்லை,
அப்படிங்கும் பொழுது நம்ம காது இடத்துல நமக்கு அபிமானம் கிடையாது. அதனாலதான் நல்லா தூங்கும் போது பக்கத்துல லாரியே போனாலும் சில பேர் எந்திரிக்க மாட்டார்கள், அப்படி தூங்கி கொண்டிருப்பார். சில பேர் பஸ்ல நின்றுட்டு தூங்குற ஆளுகளே இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அவ்வளவு சப்தம் இருக்கும் பொழுதும் காது கேட்கறது இல்லை, புத்தி இல்லை. பிறகு எப்படி நம்மால் எழுந்திருக்க முடிகிறது அப்படின்னா, கர்மவின வந்து இனி போதுண்டா நீ போய் விவகாரம் பண்ணுன்னு சொன்ன உடனே கர்ம வினை தான் தூக்கத்திலிருந்து நம்மை எழுப்புகின்றது. அதனால ஒருத்தர் ரொம்ப சத்தம் போட்டு பேசிட்டு இருப்பா எந்திரிக்க மாட்டோம், ஒருத்தர் மெதுவாக கூப்பிடுவார் எந்திரிச்சிருவோம். காரணம் என்ன, அவர் கூப்பிட்டதுனால இல்லை, கர்மவினை ரெடியா இருக்கு. அங்க கர்மவினை இல்லைன்னா நீங்க என்ன கூப்பிட்டாலும் எந்திரிக்க மாட்டார். கர்மவினை ஓவரா வேலை செஞ்சா எவ்வளவு ஸ்லீப்பிங் டோஸ் போட்டாலும் விழிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருப்பார். காரணம் என்ன, அந்த கர்ம வினைதான் இவர் என்ன பண்ணுதுன்னா டார்மெண்ட் ஸ்டேட்ல இருந்து வெளிக்கொண்டு வருகிறது. அப்படி இங்கு காலம்ங்கிற ஒரு கர்ம வினை தத்துவம் என்ன செய்கின்றது, பிரகிருத்தியை ஜகத்தாக மாற்றி மீண்டும் ஜகத்தை பிரகிருதிக்குள் கொண்டு செல்கின்றது. அல்லது வேற ஆங்கிள் காலத்துக்கு சாஸ்திரம் ஒரு லட்சணம் கொடுக்கும், பிரம்ம மாயா சம்பந்தக இஸ் ஈக்வல் டு காலக. ரொம்ப டெக்னிக்கல் டெஃபினிஷன், இது புரியலன்னா பரவாயில்ல. காலம் என்பது பிரம்மத்துக்கும் மாயைக்கும் உள்ள ஒரு சம்பந்தம். காலம்னா என்ன அப்படின்னு ஒரு டவுட் வருது இல்லையா, வாட் இஸ் டைம். அந்த டைமுக்கு சாஸ்திரம் கொடுக்கிற டெக்னிக்கல் டெஃபினிஷன் வந்து பிரம்மத்துக்கும் மாயைக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பு தான் காலமா. இதுவும் புரியாத மாதிரி இருக்கும், பரவாயில்ல, நம்ம எப்படி புரிஞ்சுக்குவோம். இனி ஒரு தத்துவம், அந்த தத்துவம் பிரகிருத்தியை தூண்டிவிட்டு ஜகத்தாக மாற்றுகிறது. இங்க மொத்தத்துல பகவான் என்ன சொல்றாருன்னா, இந்த மூன்று தத்துவம் அகம் நான் தான், இப்ப நானே தான் அனைத்துமாக இருக்கின்றேன். இது ஒரு சர்வாத்ம பாவம், எல்லாமே ஈஸ்வரன் தான், பிரம்மனும் ஈஸ்வரன் தான், மாயையும் ஈஸ்வரன், பிரகிருத்தியும் ஈஸ்வரன் தான், அதனை அந்த மாயையை தூண்டி விடுற கால தத்துவமும் ஈஸ்வரன் தான். இப்படி எல்லாமே நான் தான். என்னைக்கு என்ன தவிர மற்ற தத்துவத்தை நீ பார்க்கறையோ அப்பொழுது நீ மாயை வசப்பட்டுள்ளாய். எப்பொழுது என்னையே எல்லா இடத்திலும் பார்க்கிறாயோ அப்பொழுது ஞான வசப்பட்டுள்ளாய். அதுதான் கருத்து. இனி அடுத்த ஸ்லோகத்துல பகவான் இந்த அத்தியாரோபம் அல்லது சிருஷ்டிங்கிற தலைப்பை நிறைவு செய்கின்றார். அதாவது ஐந்தாவது ஸ்லோகத்தில் ஆரம்பித்தார், இந்த இருபதாவது ஸ்லோகத்தில் நிறைவு செய்கின்றார். சர்க பிரவர்த்ததே தாவத் பௌர்வா பர்யேன நித்யசக மகான் குணவிசர்கார்த்தக ஸ்தித்யந்தோ யாவதீக்ஷணம். இந்த ஸ்லோகத்தில் எதற்காக இந்த சிருஷ்டி, அந்த கேள்விக்கான பதிலை குறிப்பிடுகின்றார். யாருக்காக இந்த சிருஷ்டி, ரொம்ப பேரண்ட்ஸ் பேசுற டைலாக் இதுதான், நான் எனக்கு ஒண்ணுமே வேண்டாம் எல்லாம் உனக்காகத்தான் அப்படின்னு பசங்கிட்ட சொல்ற, எல்லாம் உனக்காகத்தான் சம்பாதிக்கிறேன் எல்லாம் உனக்காகத்தான் உனக்காகத்தான் சொல்றமல்ல. அதே போல யாருக்காக இந்த படைப்பு, பகவானுக்காகவா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரல, அவருக்கு போர் அடிச்சிருக்கு அதனால ஏதாவது விளையாடலான்னு இதையெல்லாம் பண்ணினார், இப்படியும் ஒரு பதிலெல்லாம் இருக்கு. ஆனால் இந்த இடத்துல பகவான் சொல்ற பதில் வந்து ஜீவனுக்காகத்தான் இந்த சிருஷ்டி. பகவான் நமக்கு தந்தைன்னா நம்மை பார்த்து சொல்றாரு, உனக்காகத்தான் இதை படைச்சிருக்கிறேன், இதை ஒழுங்கா பயன்படுத்தி இதிலிருந்து வெளியவா அப்படின்னு அர்த்தம். இப்ப ஜீவனுக்காகத்தான் இந்த படைப்பே. பிறகு ஈஸ்வரனுடைய பார்வையில் பகவானுடைய சக்தியினாலதான்
இந்த உலகமே இயங்கிக் கொண்டிருக்கின்றது, நம்மால் அல்ல. நாம இந்த உலகத்துக்குள்ள வந்து பண்பட வந்துள்ளோம். இந்த உலகத்தை நம்ம பண்படுத்த வரல, உலகத்திலிருந்து நம்மை நம்ம பண்படுத்தி கொள்ள வந்துள்ளோம். இப்ப நமக்காகத்தான் இந்த சிருஷ்டி, அதாவது இந்த உலகமே நமக்காகத்தான். ஒரு பாட்டே இருக்கு, உலகம் பிறந்தது எனக்காக. உண்மைதான், நமக்காகத்தான் உலகமே பிறந்தது. கரெக்ட், இதே தான் இந்த ஸ்லோகத்தில் இருக்கிறதா அங்க பாட்டா இருக்கு. இந்த உலகமே நமக்காகத்தான் பிறந்திருக்கு, நாமளே இல்லைன்னா அப்புறம் உலகம் எதற்கு? அப்படி ஒரு ஜீவனுக்காகத்தான் ஜட சிருஷ்டி, நமக்காகத்தான் இந்த உலகம். அதை தான் சொல்றார். பிறகு இந்த ஜீவர்கள் இருக்கும் வரை இந்த சிருஷ்டிக்கு முடிவே கிடையாது, அது தொடர்ந்து தோன்றும் மறையும், தோன்றும் மறையும், இது தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இருக்கும். முதல் வரியில முதல் சொல் சர்க்கக. சர்க்ககன கிரியேஷன், படைப்பு. இரண்டாவது வரியில முதல் சொல் மகான், அதை எடுத்து சர்க்ககவோட சேர்த்திக்கணும். மகான் சர்க்கக, இந்த பெரிய படைப்பு. மகான் சர்க்கக, இந்த மகான்கிற சொல்லுக்கு இரண்டு பொருள். ஒன்று வந்து வாஸ்ட், மிக பெரிய படைப்பு. நமக்கே தெரியுதே, அப்படியே அண்ணாந்து பார்த்தோம்னா எவ்வளவு ஒரு பெரிய படைப்பு, எவ்வளவு ஒரு எல்லை இல்லாத, வானத்துக்கு எல்லை இல்லாமல் இருக்கு. நம்ம சயின்ஸில் படிக்க படிக்க இதனுடைய அளவை வந்து அளவிட முடியாதுன்னு படிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு பெரிய படைப்பு. இரண்டாவது மகான்கிற சொல்லு வந்து நம்மால் புரிந்து கொள்ள முடியாத மிக மிக அதிசயமான படைப்பு. நமக்கு நேரம் இல்லை, நேரம் இருந்து இந்த கிரியேஷனை யோசிச்சு பார்த்தோம்னா அவ்வளவு ஒரு அதிசயமா இருக்கும், அவ்வளவு ஒரு ஆச்சரியமா இருக்கும், அவ்வளவு ஒரு இன்டெலிஜென்ட்டா இருக்கும். இப்போ மகான் அப்படின்னு சொன்னா அற்புதமான. முதல் பொருள் வந்து அளவிட முடியாத இந்த படைப்பு, இரண்டாவது அற்புதமான. யோசிக்க யோசிக்க நமக்கே ஆச்சரியமா இருக்கும். அதனாலதான் நேரம் போகல அப்படின்னு சொல்லவே கூடாது. இந்த சிருஷ்டியை பத்தி யோசிச்சோம்னா டைம் போயிட்டே இருக்கும். காரணம், அவ்வளவு ஒரு இன்டெலிஜென்டா பகவான் படைத்துள்ளார். அப்படி மகான் சர்க்கக பிரவர்த்ததே, இயங்கிக் கொண்டு இருக்கின்றது. மகான் சர்க்கக பிரவர்த்ததே, இயங்கிக் கொண்டு இருக்கின்றது. தாவது அதுவரை, அது எதுவரை அப்படின்னா இரண்டாவது வரையில கடைசியில யாவத் ஈக்ஷணம், என்னுடைய பார்வை இருக்கும் வரை. தாவது பிரவர்த்தது, தாவத்னா அதுவரை ஓடிக்கொண்டே இருக்கும், எதுவரைனா தாவத் ஈக்ஷணம் கடைசி பகுதி. தாவத்னா அதுவரை நான் பார்த்து கொண்டு இருக்கும் வரை, ஈக்ஷணம்னா என்னுடைய கண்ட்ரோல், என்னுடைய பார்வை இருக்கும் வரைன்னு பகவான் சொல்றார். அதாவது என்னுடைய பார்வை இருக்கும் வரை அது ஓடிக்கொண்டு தான் இருக்கும். எப்படி ஓடிக்கொண்டிருக்கும்? பௌர்வா பரியேன நித்யசக, நித்யசகனா எப்பொழுதும், பௌர்வா பரியேன. பௌர்வா பரியம் என்றால் மீண்டும் மீண்டும், பௌர்வா பரியம் அப்படின்னா மீண்டும் மீண்டும். இது வந்து புனப்புனகங்கிறதுனுடைய அர்த்தம், புனப்புனகன மீண்டும் மீண்டும். மீண்டும் மீண்டும் அப்படின்னா அதாவது வந்து தோன்றும் பிரளயத்துக்கு வரும், தோன்றும் பிரளயத்துக்கு வரும். இப்படி பௌர்வா பரியேன நித்யசக பிரவர்த்ததி. சரி, யாருக்காக? அதுதான் இப்ப கேள்வி. இதெல்லாம் யாருக்காக? அதைத்தான் சொல்றார் இரண்டாவது வரையில. குண விசர்கார்த்தக, அர்த்தகன அவருக்காக, அர்த்தகன ஃபார் 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 ஹிம், அவனுக்காக, அவருக்காக. இங்க குண விசர்கங்கிற சொல் ஜீவனை குறிக்கின்றது. குண விசர்கக இஸ் ஈக்வல் டு ஜீவக, ரொம்ப பெக்குலரியான வார்த்தை. குண விசர்கக அப்படின்னா ஜீவன் அர்த்தம். நம்மெல்லாம்
நமக்கெல்லாம் பகவான் கொடுக்கிற பேர் வந்து குண விசர்கக. இங்க குணம் அப்படிங்கிற சொல்லுக்கு சரீரம்னு பொருள். விசர்க்கம் அப்படின்னா அதில் வெளிப்படுபவன். இந்த சரீரத்தை வச்சு நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். ஜீவன் ஒரு தத்துவம் இருக்குங்கிறத உடம்பை வச்சு கண்டுபிடிச்சுக்கலாம். அப்படின்னா இந்த உடம்புல தான் நாம் உணர்வு பூர்வமாக வெளிப்படுகின்றோம். இப்போ குண விசர்க்கக அப்படின்னா இந்த உடலை அடையாளமாக கொண்டு ஜீவ தத்துவம் உள்ளது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். இப்போ செவ்வாய் கிரகம் இருக்குது, அங்கே போய் பார்க்குறோம். அங்கே ஜீவன் இருக்கா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? யாராவது உடம்போடு அலைஞ்சிட்ருக்காங்களான்னு பார்ப்போம். அதாவது நெளிவு சுழிவு இருக்கா அப்படின்னு. உடம்போடு யாருமே இல்லைன்னா இந்த கோளகத்தில், இந்த இடத்துல, இந்த பிளானெட்டில் எந்த ஜீவனும் இல்லை. அதாவது உயிருடையவன் யாரும் இல்லை. உயிருடையவன் இருக்கானா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறனா, பாடியோடு யாராவது அலைந்தால் ஓ உயிரோடு அங்கே ஜீவன் இருக்குது. இப்போ குண விசர்க்ககனா உடலிலிருந்து வெளிப்படுகின்ற இந்த ஜீவ தத்துவன். அர்த்தகனா அவனுக்காகத்தான் இந்த படைப்பு. ஸ்திதி அந்தக, இந்த படைப்பினுடைய ஸ்திதினா அது தொடர்தலும், அந்தகனா முடிதலும் தோன்றுதலும், எல்லாமே யாவத் ஈக்ஷணம் நான் கண்காணித்து கொண்டிருக்கும் வரை இருக்கும். யாருக்காக? ஜீவனுக்காக. அதனால இந்த உலகமே நமக்காகத்தான். நாம் நம்முடைய பாப புண்ணியம் இருக்கு, நாம் இந்த உலகத்தை அனுபவிக்கணுங்கிறதுக்காகத்தான் படைக்கப்பட்டுள்ளது. இத்துடன் ஒரு தலைப்பு முடிவடைகின்றது. என்ன தலைப்பு? அத்யாரோபம் அல்லது சிருஷ்டி அல்லது படைப்பு. ஐந்தாவது ஸ்லோகத்தில் ஆரம்பித்து இந்த 20வது ஸ்லோகம் வரை அத்யாரோபம். இனி அடுத்து 21வது ஸ்லோகத்தில் ஆரம்பித்து 27 வரை அபவாதம், சிருஷ்டியை நீக்குதல். அதாவது வீடு கட்டியாச்சு, இனி என்னன்னா இடித்தல். கட்டினதுக்கப்புறம் இந்த குழந்தைகள்லாம் பீச்சில் போய் மணலில் வீடு கட்டி விளையாடுங்க. வீடு கட்டி அப்படியே விட்டுட்டு வராது. அந்த குழந்தைகளுக்கு வீடு கட்டுறதுல எவ்வளவு இன்ட்ரெஸ்ட்டோ அதே இன்ட்ரெஸ்ட்டு அது மேலே குதித்து அதை உடைக்கிறது. வீடு கட்டி முடித்து உடனே அந்த குழந்தைக வந்து சரி போகலான்னு பேரண்ட்ஸு சொன்ன உடனே எவ்வளோ அழகாக கட்டினாங்களோ அது மேலே ஏறி நின்று உடைச்சி பழைய நிலைக்கு ஆக்கிட்டு தான் அந்த குழந்தைங்க வரும். இனி அதுதான் இனி செய்ய போகிறோம். கட்டின வீட்டை நம்ம இனி இடிக்கணும். அதாவது நீக்குதல், அபவாதம். அடுத்த ஸ்லோகத்தில் இருந்து 21. விராண் மயா சாத்யமானகம் லோக கல்ப விகல்பகம் பஞ்சத்வாய விசேஷாய கல்பதே புவனை சக. கீதை உபனிஷத் வகுப்புகளிலெல்லாம் அபவாதம்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தது தான். அதனால் இங்கே நம்ம சுருக்கமாக ஞாபகப்படுத்தி கொண்டு ஸ்லோகத்திற்குள் செல்லலாம். இப்போ அபவாதம் என்பது அத்யாரோபத்திற்கு பிறகு நடப்பது. அத்யாரோபம் என்பது இல்லாத ஒன்றை, உண்மையில் இல்லாத ஒன்றை தற்காலிகமாக இருப்பதாக ஏற்றுக்கொள்வது. அதாவது உண்மையிலேயே இல்லை, ஆனால் தற்காலிகமாக இல்லாததை இருக்கிற மாதிரி ஏற்றுக்கொள்ளுதல். ஏன் ஏற்றுக்கொள்ள வேண்டும்? சிஷ்யனுடைய புத்தியில இல்லாததை இருக்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். ஆகவே தற்காலிகமாக அவனுடைய அறியாமையை ஏற்றுக்கொண்டு
பிறகு அவனுக்கு அறிவை புகட்டுதல். ஒரு அழகான யானை மரத்துல செய்யப்பட்டு யானையினுடைய கலர்லயே செய்யப்பட்டு இருக்கு, ஒரு எக்ஸிபிஷன்ல இருக்கு, யானை மாதிரியே இருக்கு. குழந்தை பார்த்த உடனே யானைன்னு பயந்துக்குது. உடனே பெற்றோர் என்ன பண்றார் அந்த குழந்தைக்கு, ஆமா யானை தான், ஆனா அது ஒன்னு ஒன்றும் பண்ணாது, இப்ப நான் போய் தொடரம் பாதுரு அப்படின்னு சொல்லி அது ஒன்னு ஒன்றும் பண்ணாதுன்னு ஃபர்ஸ்ட் அவனுடைய யானைங்கிற அறியாமையை ஏற்றுக்கொண்டு பிறகு அதை தொட்டு இப்ப பாரு அது அசைவதில்லை, அது மறந்தான் அப்படின்னு அந்த யானையை நீக்குகின்றார். அதுபோல ஒரு தத்துவத்துக்கு அப்பாற்பட்டு துவைதம் இரண்டு பல இருப்பதாக சாஸ்திரம் ஏற்றுக்கொள்வது அத்தியாரோபம். அது தெரியாம இருக்குதுன்னு நாம நினைச்சோம்னா அதற்கு பெயர் அத்தியாசம். அத்தியாசம்ங்கிறது சிஷ்யனுடைய புத்தியில் இருக்கிற இருமை. அந்த இருமைய குரு சொல்றார் அப்படின்னா அது அத்தியாரோபம். அறிவுடன் சொன்னா அது அத்தியாரோபம், அறியாமையில சொன்னா அது அத்தியாசம். அத்தியாசம்னா சூப்பர் இம்போசிஷன், தப்பா புரிஞ்சுக்கிறது. இப்ப வந்து அத்தியாரோபம் முடிந்தது, இனி அபவாதம். அபவாதம்னா என்ன, ஸ்டெப் பை ஸ்டெப்பா படிப்படியா சிஷ்யனுடைய புத்தியில காரியம்னு நீ வந்து உன்னை நினைச்சு பார்த்துட்டு அதுதான் மூலம்னு நினைக்கிற, ஆனா அதற்கு காரணம் ஒன்று இருக்கு, இது சத்தியம் அல்ல, அதற்கு காரணம் ஒன்று இருக்கு, அதற்கு காரணம் ஒன்று இருக்குன்னு படிப்படியா போய் நீக்கி கடைசியில பிரம்மந்தான் இருக்குன்னு காட்டுவது. இப்ப வந்து மாயைன்னு ஒன்று இருக்கு, அதிலிருந்து ஆகாசம்னு ஒரு பூதம் வந்ததுன்னு சொல்றேன். இப்ப மனசுல என்ன தோணும், இப்ப ஆகாசம்னு ஒண்ணு வந்திருக்கு. அடுத்தது என்ன சொல்றோம், ஆகாசத்திலிருந்து இரண்டாவதாக வாயு தத்துவம் வந்தது, மூன்றாவதா அக்னி தத்துவம் வந்தது, நான்காவதா நீர், அப்புறம் இந்த பூமி. இப்ப நம்ம மனசுல வந்து அஞ்சு தத்துவம்னு கவுண்ட் பண்றோம், பஞ்சபூதம், இந்த உடம்பு பஞ்சபூதத்தில் ஆனதுன்னு எல்லாம் சொல்றோம். இனி அபவாதம் எப்படி நடக்கும்னா, இந்த அஞ்சில் வந்து எது ரொம்ப கிராஸா இருக்குன்னா நம்ம பார்த்து அனுபவிக்கிற பூமி, அங்கிருந்து ஆரம்பிக்கிறோம். இந்த பூமி இருக்கே உண்மையிலேயே வாயுவாக இருந்தது, பிறகு பூமியாக மாறி உள்ளது. ஒன்றும் இல்லை, காற்றா இருந்துச்சு, அதை வந்து நம்ம நீரா மாற்றணும், பிறகு வந்து அந்த நீரை ஐஸ் கட்டியா மாற்றணும். இந்த ஐஸ் கட்டி இருக்கு, அது அதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் அது ஸ்தூலமாக இருக்கு, தண்ணீராக இருக்கு, அதற்கு முன்னாடி காற்றாக இருந்துச்சு, அதுதான் நீராக மாறி பிறகு வந்து ஸ்தூலமாக மாறியதுன்னு நம்ம எக்ஸாம்பிளில் புரிஞ்சுக்கிறது போல, முதல்ல பூமி, பூமி வந்து வாயுவில் ஒடுங்கணும், பிறகு வாயு வந்து நெருப்பில் ஒடுங்கும், நெருப்பு வந்து அப்படியே காற்றில் ஒடுங்கும், காற்று வந்து ஆகாசத்தில் ஒடுங்கும், இப்படியே போய் மாயை வரை போய் பிறகு ஆத்மாவிடம் ஒடுங்கும். இப்படி போற ஸ்டேஜ் தான் அபவாதம். இதுதான் இங்கு செய்யப்படுகிறது. அதாவது வந்து இந்த சிருஷ்டி எப்படி துவங்கியதோ அதற்கு தலைகீழா நீக்கிட்டே போய் இது இல்லை இது இல்லைன்ட்டு போய் பிரம்மத்திடத்துல போய் நிக்கணும். தைத்திரிய உபநிஷத்துல இதே அபவாதம் பார்க்கும் பொழுது நாம் ஒரு கருத்து சேர்ந்து பார்த்து அதை ஜஸ்ட் இங்கே ஞாபகப்படுத்திக்கலாம். இந்த சிருஷ்டியை நீக்கிட்டே வரும் பொழுது, அந்த சிருஷ்டியை நீக்கும் பொழுது நம்முடைய கோஷங்களும் சேர்ந்து நீங்க வேண்டும். அதாவது நம்முடைய உடலும் சேர்ந்து போகணும், வெறும் பிரபஞ்சம் மட்டுமல்ல உலகத்தோடு உடலும் சேர்ந்து நீங்கணும். நம்ம ஒரே ஸ்டெப்பில் நீக்கிவிட முடியாது, அதனால பல படிகளை எடுத்து கொள்கின்றோம். அதுதான் அபவாதம். இங்க நம்ம வாழ்க்கையில எப்படி என்றால், எடுத்த உடனே ஆசையை விற்று எல்லாத்துல இருக்கிற பற்ற விற்றுன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் பற்ற விட முடியும். அதனால முதல்ல அன்னமய கோஷத்தில் இருக்கிற பற்ற விடணும்,
பிறகு பிராணமய கோஷத்தில் இருக்கிற பற்று, பிறகு மனோமய கோஷம், முதல்ல சாப்பாட்டு மேல இருக்கிற பற்றை நீக்கணும், அதுக்கடுத்தது எமோஷ்னல் அட்டாச்மெண்ட்டை நீக்கணும், அப்புறம் இன்டலெக்சுவல் அபிமானம், இப்படி ஒவ்வொரு கோஷமாக நம்ம வந்து பயிற்சி பண்ணி நீக்கிட்டு வருவது போல, வெளி உலகத்தில் பஞ்சபூதத்தை நீக்கிறோம், நமக்குள்ள பஞ்ச கோஷத்தையும் சேர்த்து நீக்கிட்டு வரணும். அதனால தான் வியஷ்டி சமஷ்டியை சேர்ந்து நம்ம நீக்கிட்டு வரணும்னால தைத்திரியத்தில் படித்தோம். அதைத்தான் இங்கே சுருக்கமாக பகவான் சொல்கிறார். எப்படி சில ஸ்லோகங்களில் சிருஷ்டியை சொன்னாரோ அதே போல சில ஸ்லோகங்களில் அபவாதத்தை சொல்கிறார். இங்கே அபவாதம் அப்படின்னா இந்த படைப்பு சத்தியம் அல்ல, எதை நம்ம ஃபைனல் ப்ராடக்ட் இதுதான் நினச்சிட்ருக்கிறோமோ அது உண்மை அல்ல, அதற்கு பின்னாடி ஒரு உண்மை இருக்கு, அதற்கு பின்னாடி ஒரு உண்மை இருக்குன்னு நீக்கி கொண்டே வருதல், அதுதான் அபவாதம். இங்கேயும் சிஸ்டமேட்டிக்காக சில ஸ்லோகங்களில் பகவான் செய்கின்றார். இங்கேயே ஆரம்பம் செய்கின்றார். எப்படி ஆரம்பிக்கின்றார்? விராட் மயா ஆசாத்தியமானக லோக கல்ப விகல்ப கக. இப்ப இருக்கிற ஸ்டேட்டஸ் என்ன? இப்ப இருக்கிற நிலைய வந்து விராட் அப்படின்னு சொல்றோம். நம்ம படிச்சிருப்போம், இதற்கு முன்னாடி ஹிரண்ய கர்ப்பன், அதற்கு முன்னாடி அந்தர்யாமி, அப்படி எல்லாம் படிச்சிருக்கோம். இப்ப விராட் அப்படின்னா ஸ்தூல பிரபஞ்சத்துடன் கூடிய இறைவன், இந்த உலகம். இந்த உலகத்துக்கு ஒரு லட்சணம் சொல்றார், அல்லது உலகத்தை விளக்குகின்றார். லோக கல்ப விகல்ப கக. லோக கல்ப விகல்பம் அப்படின்னு சொன்னா தோன்றி தோன்றி மறையும் தன்மை உடைய இந்த உலகம். லோகம்னா உலகம், கல்ப விகல்பம்னா தோன்றி தோன்றி மறைகின்ற மாறிக்கொண்டே இருக்கின்ற விராட் என்கின்ற இந்த தத்துவம், நாம் பார்த்து அனுபவிக்கின்ற படைப்பு. இங்க விராட்னா பிரம்மாண்டம் அல்லது சர்வ சிருஷ்டி, ஸ்தூல உலகம் வரை உள்ள அனைத்து படைப்பும் விராட். நம்ம பார்த்து அனுபவிக்கின்ற இந்த உலகம் விராட். யாரு, எப்படிப்பட்ட உலகம்? லோக கல்ப விகல்ப கக. இந்த உலகம் தோன்றி மறைகின்ற விதவிதமான உலகங்களை காட்டி காட்டி மறைகின்ற தன்மையுடைய இந்த உலகம் ஆன விராட். மயா ஆசாத்தியமானக, மயா இறைவனாகிய என்னால், இறைவனாகிய என்னால் ஆசாத்தியமானக அப்படின்னு சொன்னா என்னால் வியாபிக்கப்பட்டவனாக, இந்த பிரபஞ்சம் என்னால் வியாபிக்கப்பட்டதாக. ஆசாத்தியமானகன வியாபிக்கப்பட்ட, எண்ணங்களால் வியாபிக்கப்பட்ட. அதாவது வந்து நம்ம சாப்பிட அமர்கின்றோம், முதல்ல அதை நம்ம பார்க்கிறோம், எதை சாப்பிட போறோம்னு நம்ம பார்க்கிறோம். அங்க என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா பிளேட்ல என்னென்னமோ இருக்கு. சில பேர் பிளேட்டுக்குள்ளே ஒரு சின்ன பிளேட்டு வச்சுக்குவாங்க, அதுக்குள்ளே ஒரு சின்ன ஸ்பூன் இருக்கும், என்னென்னமோ இருக்கும். நம்ம வந்து அந்த பெரிய பிளேட்டை பார்க்குறோம், அதுக்குள்ளே என்னென்னமோ இருக்குது. அதை நம்ம பார்த்த உடனே என்ன ஆகுதுன்னா நம்ம மனம் வந்து எண்ணங்களால் அந்த பொருள்கள் வியாபிக்கப்படுகின்றது. அந்த பிளேட் உட்பட அதுக்குள்ளே இருக்கிற சின்ன பிளேட்டு எல்லாமே வியாபிக்கப்படுகிறது. என்ன ஃபஸ்ட் ஆகுது? எண்ணங்களால் நாம் அந்த பொருள்களை வியாபிக்கின்றோம். அடுத்த வியாபகம் ஒன்று நடக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரல் வியாபகம், ஜென்ரலாக ஒரு பார்வையை விட்டுட்டோம் என்னென்னலாம் இருக்குன்னு. சில கல்யாண வீட்டில் பார்த்தா 13 ஐட்டத்தையும் சர்வ் பண்ணி வச்சுருவாங்க. இவர் போய் உட்கார்ந்த உடனே ஒரு நோட்டம் விடுவார் ஃபஸ்ட்டு, இப்படி ஆரம்பிச்சு ஒரு சுற்று வரும் ஒரு ரவுண்டு. சில இடங்களில் என்னென்ன ஐட்டம் இருக்குன்னு எழுதி கார்டை வச்சுருவாங்க, ஏன்னா ஒரே ஐட்டத்தை சாப்பிட்டா வர்ற ஐட்டத்துக்கு இடம் இல்லாமல் போயிடும்னு.
என்னென்ன ஐட்டெல்லாம் சில கல்யாண மண்டபத்தில் மெனு எழுதியே கொடுத்துருவாங்க, இதெல்லாம் இருக்கு வரப்போகுது அப்படின்னு. சில பேர் எல்லாமே ஒரு சாம்பிளுக்கு வச்சுருவாங்க, என்னென்ன ஐட்டம் இருக்கு, 14 ஐட்டம் பார்த்தாச்சு. இப்போ என்னென்னா, எண்ணங்களால் அனைத்தும் வியாபிக்கப்பட்டாச்சு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். செகண்ட் ஸ்டேஜ் என்னன்னா, இதில் கை வைக்கலாம், இதை சாப்பிட்றலாம், இதையெல்லாம் இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ணலான்னு முடிவு பண்ணுறோம். இப்போ அடுத்த வியாபகம் என்னன்னா, இதையெல்லாம் இப்போ சாப்பிட போகிறேன். ஏன்னா சில ஐட்டத்தை சாப்பிட முடியாது, கப் இருக்குது, பிளாஸ்டிக்கில் இருக்கும் அதை சாப்பிட முடியாது, ஸ்பூன் இருக்கும் அதை சாப்பிட முடியாது. அப்போது இதையெல்லாம் சாப்பிடலாம்னு இனியொரு எண்ணம் வந்து வியாபிக்கும். அந்த எண்ணம் என்னன்னா, இதையெல்லாம் எண்மயமாக்குகின்றேன், இதையெல்லாம் நான் சாப்பிட போகிறேன், இதை நான் முதல்ல சாப்பிட போகிறேன்னு ஒரு எண்ணம். இதெல்லாம் நம்மெல்லாம் யோசிச்சுட்ருக்கிறது இல்லை, குயிக்காக நடக்கிறதுனால தெரிகிறதில்லை. அப்போ இரண்டாவது எண்ணம் என்னன்னா, இதையெல்லாம் சம்ஹாரம் செய்ய போகின்றேன், கிச்சனில் சிருஷ்டி செஞ்சு இங்கே வந்திருக்கு, அதை சம்ஹாரகர்த்தா யாருன்னா நான் தான். நம்ம என்ன பண்ண போகிறோம், சம்ஹாரம் பண்ணுறோம். ஸ்திதி எவ்வளவு நேரம்னா, கொஞ்ச நேரம்தான், கொஞ்ச நேரம்தான் ஸ்திதி. அங்கே சிருஷ்டி ஆச்சு, நம்ம பிளேட்டில் வந்து நம்ம பார்க்குற வரைக்கும் தான் ஸ்திதி, பிறகு லயம். இந்த ஆசாத்தியமானகங்கிறதுக்கு அதுதான் அர்த்தம். பகவான் வந்து இந்த சிருஷ்டியவே பார்த்து இனி இதை எனக்குள் எடுத்து கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறாராம். அந்த சிருஷ்டியையே தனக்குள் எடுத்து கொள்ளலாம் அப்படின்னு அவர் நினைக்கிறாராம். அதாவது வந்து பிரளயம் செய்யலாம் அப்படிங்கிற எண்ணத்தினால் இந்த சிருஷ்டி வியாபிக்கப்படுகிறது. ஈவன் ஒருத்தன் வந்து இனி ஒருத்தன் மர்டர் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட் அவனை பார்க்குறான், செகண்டு என்ன தாட் அவனுக்கு வருது, அவனுடைய வாழ்க்கையை அழித்து விட வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தினால் அவன் வியாபிக்கப்படுகின்றான். பல சமயம் வீட்டில் இருக்கிறவங்களையே அப்படி வியாபிச்சிருப்பான், உன்னை தீர்த்தரனுடா அப்படின்னு, ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது, பயந்துட்டு பேசாமல் இருந்திருப்பான். எப்பெல்லாம் ஒருத்தனை வந்து அழிக்கணுங்கிற எண்ணத்தில் பார்க்குறோமோ, அப்போ அவன் யார்னா, எண்ணத்தினால் வியாபிக்கப்பட்டவன். அதே போல் ஒருத்தரை வாழ்த்துறோம், நீ நல்லாருன்னு, நம்ம வாழ்த்துக்களினால் அவன் வியாபிக்கப்படுகின்றான். அதனால தான் வாழ்த்தணும்னு சொல்கிறது, வாழ்த்தை பெறணும். இந்த ஆசீர்வாதம் பெறணும்னு சொல்கிறமே, அதுக்கு என்ன அர்த்தம், உங்களோட ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுங்கன்னு நம்ம போய் கேட்குறோம். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, உங்களுடைய எண்ணத்தினால் நான் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற உணர்வு வியாபிக்கப்பட வேண்டும். நான் வியாபிக்கப்படணும் எப்படி, உங்களுடைய நல்ல எண்ணத்தினால். நீங்கள் ஒரு தபஸ்வியாக இருந்தால் அந்த எண்ணத்துக்கு ஒரு சக்தி இருக்கும், அப்போ அந்த ஒரு ஆசீர்வாதம் நமக்கு ஒரு சக்தியை கொடுக்கும். அப்படி இது எண்ணத்தினால் வியாபிக்கப்படுதல். இதையெல்லாம் நம்ம சயின்டிஃபிக்காக வைப்ரேஷன் அது இதுன்னெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது, தட் இஸ் ட்ரூத். இந்த உண்மையை உணர்ணுமே தவிர இதுக்கு போய் ஓவர் சயின்ஸ் எல்லாம் பேசிகிட்டு இருக்கக்கூடாது, ஆனால் உண்மைதான். அதனால தான் ஒருத்தரை நம்ம சபிச்சிட்ருக்கு இருக்க, அவர் எப்படி வியாபிக்கப்பட்டுருக்கார், அவர் எல்லாமே தப்பு பண்ணிகிட்டே இருந்தால் போகிறவங்கள்லாம் என்ன பண்ணுவார்கள், சபிச்சிட்டு சபிச்சிட்டு இருப்பார்கள். இப்போ லஞ்சம் வந்து ஒருத்தன் சந்தோஷமாவா கொடுப்பான், சாபத்தோடு தானே கொடுப்பான். அப்போ என்ன ஆகும்னா, அதுவே அவருக்கு பாவத்தையும் கஷ்டத்தையும் கொடுக்கும். ஒருத்தர் நல்லது செய்ய செய்ய அவர் எப்படிப்பட்டவராக வியாபிக்கப்படுவார், ஆசீர்வாதமாக வியாபிக்கப்படுவார், வாழ்த்துக்களில் வியாபிக்கப்படுவார். அதுதான் இந்த சொல் ஆசாத்தியமானக. அந்த எண்ணால்னு பகவான் சொல்கிறார். அதனால தான் மகான்களினுடைய ஆசீர்வாதத்தை பெறணும், ஈஸ்வரனுடைய அனுகிரகத்தை பெறணும்னு சொல்கிறார். அது நமக்கு இனியொரு பாடி, கண்ணுக்கு தெரியாத இனியொரு உடல் என்னன்னா நமக்கு கிடைக்கின்ற வாழ்த்துக்கள். அதனால தான் நல்ல காரியமெல்லாம் பண்ணுறோம், தர்ம காரியமெல்லாம் எதுக்கு பண்ணுறோம். யாரோ ஒருத்தர் அந்த மகான் நல்லா இருக்கட்டும்ட்டு போவார், ஒரு நிழல் கூட பண்ணி வைக்கிறோம் அல்லது ஒரு தண்ணீர் கொடுக்குறோம், வச்சவன் நல்லா இருக்கணும்ட்டு போவான், அது ஒரு விதமான கவசம், அது ஒரு விதமான வியாபித்தல். அப்படி ஆசாத்தியமானக பகவான், என்னால் இந்த படைப்பு வியாபிக்கப்படுகிறது. எப்படினா, இரண்டாவது வரியில்
பஞ்சத்வாய விசேஷாய, அதாவது பஞ்சத்வாய விசேஷாயனா அனைத்தும் பஞ்சபூதங்களாக மாறி பிறகு ஒவ்வொன்றும் தனக்குள் ஒடுங்குவதாக. பஞ்சத்வாய விசேஷாய கல்பதே புவனைஹி சக, புவனைஹி சக கல்பதே. இங்க புவனம் என்றால் உயிரினங்கள் வாழ்கின்ற இடம், அதைத்தான் புவனம்னு சொல்றோம். எதை நம்ம புவனம் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னா எர்த்துன்னு சொல்றோமே, அதை வந்து சயின்ஸ்ல கிரீன் ஹவுஸ்ன்னு சொல்லுவார்கள். ஜீவராசிகள் வாழ்கின்ற ஒரு இடம் அதுதான் புவனம். அப்படின்னா என்ன, விதவிதமான எல்லா பூதங்களும் நிறைஞ்சிருக்கணும், தண்ணீர் இருக்கணும். வெறும் உஷ்ணம் மட்டும் இருந்தா சூரியன் இடத்துல போறோம், அங்க என்ன இருக்குன்னா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அது ஒரு ஸ்தூலமான பொருள்னு. அது சூரியன் இடத்துல வந்து ஸ்தூலமான பொருள் இல்லை, இட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் கேஸ். அவ்வளவு ஒரு உஷ்ணம், வெறும் உஷ்ணம்தான், வாயுவாக உஷ்ணமா இருக்கிற ஒரு தத்துவம். அங்க உயிரினங்கள் வாழ முடியாது. ஆனா பூலோகத்துல நம்ம எல்லாம் வாழ்றோம், என்ன அஞ்சு பூதங்களும் இருக்கு. இப்போ புவனைஹி சக அப்படின்னா இந்த வாழக்கூடிய இந்த உலகமானது சேர்ந்து பஞ்சத்வாய விசேஷாய கல்பத்தேன்னா அப்படியே ஒடுங்கி ஒவ்வொரு பூதங்களும் தன்னுடைய தந்தை பூதங்களுக்குள் சென்று ஒடுங்குவதற்கு தயாராகின்றது. கல்பத்தேன்னா ரெடி, தயாராகின்றது. அதாவது நான் வந்து இவைகளையெல்லாம் பிரளயம் செய்யலாம், எடுத்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால வியாபிக்கிறேன், வியாபிச்ச உடனே பிரளயத்துக்கு தயாராகின்றது. பகவான் அப்படித்தான் பிரளயம் பண்றார். முதல்ல மனசளவுல சிருஷ்டிச்சார், அதையும் நம்ம பார்த்திருக்கிறோம். சோ காமயத பகுஸ்யாம் பிரஜாயேய, அதாவது நான் பலவாக ஆவேனாகனு முதல்ல விஷுவலைஸ் பண்ணினார், உடனே இந்த உலகத்தை படைச்சார். எடுக்கிறது அப்படித்தான், இவைகளெல்லாம் எனக்குள் எடுத்துக்கொள்வேனாக என்ற எண்ணத்தில் இந்த சிருஷ்டியை பார்க்கின்றார். பகவானுடைய எண்ணத்தில் இந்த சிருஷ்டி வியாபிக்கப்படுகிறது. நம்ம உதாரணம் சொன்னா ஞாபகம் வந்துடும், இந்த உணவு நான் இதையெல்லாம் சாப்பிட்றேங்கிற எண்ணத்துல வியாபிக்கப்படுது. அந்த எண்ணத்துல வியாபிக்கலைன்னா அது முன்னாடி அப்படியே இருந்துட்டே இருக்கும். அது எப்போ வியாபிக்க, முதல்ல எண்ணத்தினால் அது வியாபிக்கப்படணும். அதுக்கப்புறம் அது எண்ணத்தினால வியாபிக்கப்பட்டாலே வாயில சில மாற்றங்கள் எல்லாம் வந்துடும், வறண்டு இருக்கிற நாக்கு ரெடி ஆயிரும், நல்ல சலைவாவெல்லாம் வந்து ரெடி ஆயிரும். அதனாலதான் அதை பார்த்து சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. டிவியை பார்த்துட்டு சாப்பிடக்கூடாது, சாப்பாட்டை பார்த்துட்டு சாப்பாட்டை சாப்பிடும். டிவியை பார்த்துட்டு சாப்பிட்டே என்ன, அதை பார்க்கணும், அந்த ஸ்மெல் நல்லா இருக்கணும், அதனால தான் அது ப்ரெசன்ட் பண்ணுற விதமும் நல்லா இருக்கணும். அது பிளேட்டில் போடுறதும் ஒரு அழகாக போடணும். இப்போது இட்லி இருக்குது, ஒரு பாத்திரத்தில் போட்டு அதை எடுத்து போடுறதும் பாத்திரத்தில் அடுக்கி வச்சு அதை எடுத்து போடுறதுக்கு என்ன வித்தியாசம்னா ஒரு வித்தியாசம் இல்லை. ஆனால் ஏன் அதுலேயும் ஒரு அழகாக வச்சுருக்கிறோம் அப்படின்னா மனசில் அதை சாப்பிடணுங்கிற ஒரு விருப்பம் வரணும், எண்ணம் வரணும், அப்போ தான் அது ஜீரணிக்கும்னு சொல்லும். அப்படி இந்த எண்ணத்தினால் வியாபிக்கப்பட்டு பிறகு ஸ்தூலமாக நடக்கின்றது. இப்போ இது வந்து பகவானுடைய பிரளயம். இப்போ இந்த இடத்துல என்ன அப்படின்னா, எவைகளெல்லாம் புவனத்தை சத்தியம்னு நினச்சிட்டு இருந்தோமோ அது சத்தியமல்ல, அதற்கு காரணமான பிருத்திவி தான் சத்தியம். அது சத்தியமல்ல, அதற்கு காரணமான இதுதான் சத்தியம்னு அப்படியே ஒவ்வொன்றா போகிறோம். இந்த அபவாதம் இருக்கே இது வந்து நம்ம மனதளவில் நடக்கக்கூடிய அபவாதம். இது உண்மையிலேயே நடக்காது. நம்ம வந்து பிரளயம் பண்ணித்தான் இந்த உலகம் பொய்னு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ நகைகள் எல்லாம் பொய், தங்கம்தான் உண்மை அப்படிங்கிறத நகையை எனக்கு உருக்கி காட்டுங்க அப்போத்தான் நம்புவேன் நான் சொல்லுவோம். பானைகள்லாம் பொய், களிமண் தான் உண்மைன்னு பானையை உடைச்சா தான் நம்ம நம்புவோமா?
பானையை அப்படியே வச்சுட்டு பானை போய் களிமண் சத்தியம், நகைகளா உருக்காம அப்படியே வச்சுட்டு நகைகள்ங்கிறது ஒன்னு இல்லை, இருக்கிறது தங்கந்தான்னு புரிஞ்சுக்கிறது போல இந்த சிருஷ்டிய வச்சுட்டே இந்த சிருஷ்டி பொய் என்று மானசீகமாக உணர வேண்டும். அதனாலதான் இங்க மனசலவலின்னு பகவான் ஆரம்பிக்கிறார். ஆகவே அபவாதம் என்பது ஜீவர்களாகிய நாம் மனதளவில் செய்வது, ஸ்தூலமா எதையும் நம்ம நாசப்படுத்துறதில்ல, மனதளவில் செய்வது. இப்ப இந்த ஸ்லோகம் வந்து அபவாதத்தினுடைய ஆரம்பம். ஆரம்பம் எப்படின்னா சிருஷ்டி ஆரம்பம் மானசீகமா ஆரம்பிச்சது, பிரளயமும் அபவாதமும் மானசீகமாக ஆரம்பிக்கப்படுகின்றது. அந்த மானசீக ஆரம்பத்தை சொல்லிட்டார். இனி அடுத்த ஸ்லோகத்திலிருந்து டைரக்டா சொல்றார். அடுத்த மூன்றே ஸ்லோகத்துல எல்லாத்தையும் முடிக்கிறார் பகவான். எல்லாமே முடிஞ்சிருது, எல்லாம் மானசீகமா. இனி எப்படி அபவாதம்? அடுத்த ஸ்லோகம் 22. அன்னே பிரலீயதே மர்த்யம் அன்னம் தானாசுலீயதே தானா பூமௌ பிரலீயந்தே பூமிர் கந்தே பிரலீயதே. இங்கு நெகேஷன் நீக்கப்படுகிறது. நம்ம இந்த உலகத்துல எந்த ஒரு பொருளை வந்து அதிக சத்தியத்துவ புத்தியுடன் பார்த்து கொண்டிருக்கின்றோம், அதுதான் இப்பொழுது கேள்வி. எந்த ஒரு ஆப்ஜெக்ட், எந்த ஒரு பொருளை அதிக ரியாலிட்டியோட அதிக முக்கியமா பார்த்துட்டு இருக்கிறோம். ஒரு குவிஸ் ப்ரோக்ராம், வேதாந்தி குவிஸ் ப்ரோக்ராம் வச்சோம்னா அது என்ன பொருள் என்றால் நம்முடைய உடல், நம்ம பாடி இருக்கே, உடம்பு இருக்கே, ஸ்தூல சரீரம், அதைத்தான் அதிக உண்மையாக நாம் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். அதுதான் சத்தியம், அந்த உடம்பு. யாராவது இந்த உடம்பை பற்றி ஏதாவது சொல்லிட்டா நமக்கு எவ்வளோ கோபம் வருது. பிறகு இந்த உடம்பு வந்து ஒரு வயசாக ஒரு மாதிரி ஆயிட்டு இருக்கு. அழகா பகவான் வந்து கருப்பு கலர் நல்லா இல்லைன்னு வெள்ளை கலராக மாத்துறாரு முடியெல்லாம், ஆனாலும் நமக்கு அது பழசுதான் பிடிக்குது. இப்படி எல்லாம் பண்ணுறோம். காரணம் என்ன? இந்த பாடி மேல் இருக்கிற அட்டாச்மெண்ட், இந்த உடல் அப்படியே இருக்கணும். அதனால சில பேர் வந்து எப்போ கேட்டாலும் தன்னுடைய 20 வயசு ஃபோட்டோவை தான் கொடுக்கறது. இப்போ வயசு என்னன்னா, இப்போ வயசு 80 ஆச்சு, இவர் 20 வயசில் பாஸ்போர்ட் எடுத்த ஃபோட்டோவையே கொடுத்துட்ருப்பார். காரணம் என்னன்னா அப்படிப்பட்ட இந்த உடல் அப்படி இருக்கணும்னு இந்த சரீரத்தின் மீது அவ்வளவு ஒரு பற்று. அதை விட அதிசயம் என்னன்னா கை கால் வராது, எந்த உடம்புல எந்த ஆர்கனும் வேலை செய்யாது, சரி போயிடுறீங்களான்னு அது எப்படி அப்படின்னு கேட்பார்கள். காரணம் என்ன? உடம்புல அவ்வளவு நோய் வந்தாலும் சரி விட்டுட்டு புதிய உடம்பை எடுத்துக்கோன்னா அதுக்கு தயாரா இல்லை. அப்படி நமக்கு வந்து இந்த பாடி மீது, உடம்பு மீது அவ்வளவு ஒரு பற்று. இவ்வளவு ஸ்ட்ராங்கா உடம்ப மேல பற்ற வச்சுட்டு வேதாந்தத்துக்கு உள்ள வந்த உடனே யூ ஆர் நாட் பாடின்னு சொன்னா கோபம் வருமா வராது? நீ இந்த உடல் அல்ல அப்படின்னு சொன்னா எப்படி? ஆகவே முதல்ல என்ன பண்ணணும், இந்த உடம்பு சத்தியம் அல்ல, இந்த சரீரத்தில் இருக்கிற சத்தியத்துவ புத்தியை எடுக்கணும். இந்த பாடியில் இருக்கிற இந்த உலகத்தை பற்றி அப்புறம் பார்ப்போம், இந்த உடம்பு மேலே இருக்கிற சத்தியத்துவ புத்தியை எடுக்கணும். அப்படி எடுக்கணும் அப்படின்னா இந்த உடம்பு எதன் நிமித்தமாக தோன்றி உள்ளது, எதிலிருந்து இந்த உடம்பு வந்துச்சு, அதுதான சத்தியம். இந்த உடம்புக்கு காரணமாக என்ன இருந்தது? நம் சாப்பிட்ட உணவு, அன்னம். அப்போ அன்னம் தான் சத்தியம்,
இந்த அன்னத்திலிருந்து தோன்றிய விகாரமான இந்த உடம்பு வந்து சத்தியம் அல்ல. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். எப்படி பகவான் அழகா ஆரம்பிக்கின்றார், அன்னே பிரளீயதே மர்த்தியம். இங்க மர்த்தியம் என்றால் ஷரீரம் என்று பொருள். மர்த்தியம்னா அழியக்கூடியது, மரணமடைய கூடியது, மரணமடைய கூடியது இந்த சரீரம். மர்த்தியம்னா மரண யோக்கியம். இந்த உடம்பானது அன்னே பிரளீயதே, அன்னத்தில் ஒடுக்க வேண்டும். பிரளீயதேன்னா நிஷேதம் செய்ய வேண்டும், நீக்க வேண்டும், ரிஜெக்ட் பண்ணணும். இந்த உடலை அன்னத்தில் ஒடுக்க வேண்டும் அப்படின்னு என்ன அர்த்தம், இந்த உடல் சத்தியம் அல்ல, சத்தியம்ங்கிறது காரணம், வெறும் தோற்றம்ங்கிறது காரியம். ஆகவே காரியமான இந்த உடல் வந்து உண்மையல்ல, இதற்கு காரணம் அன்னம். ஆகவே அன்னம்தான் சத்தியம், உணவு தான் சத்தியம். அதனால என்ன பண்ணன்னா, உன்னுடைய உடம்ப கும்பிட்றதுக்கு பதுவா நாளையிலிருந்து இட்லி தோசைய கும்பிட்டுரு. காரணம் என்ன, அல்லது சப்பாத்திய வழிபட்டு கொண்டுரு. காரணம் என்ன, அதுதான் சத்தியம், அதுதான் உன்னை இப்படி ஆச்சு. இந்த உடம்ப உருவாக்குனது யார் அப்படின்னா, எத்தனை இட்லிகள் எத்தனை சப்பாத்திகள், நம்ம சாப்பிட்ட உணவு தான். ஆகவே உணவு தான் சத்தியம், இந்த உடல் அல்ல. அப்போ உடல் இருக்கிற அபிமானத்தை எடுத்து அது காரியம், அதில் இருக்கிற புத்தியை எடுத்து காரணமான அன்னத்திடம் போடு. இப்போ என்னன்னா, அன்னந்தான் சத்தியம், நாம் சாப்பிட்ற உணவு என்ன, அது காரணம், காரியம் அதனுடைய ப்ராடக்ட் பாடி. பாடி சத்தியம் அல்ல, உடம்பு சத்தியம் அல்ல. அது எதிலிருந்து வந்ததுன்னா, நம்ம சாப்பிட்ட உணவுலிருந்து தான் உடல் வந்துச்சு. ஆகவே உடல் உண்மை அல்ல, உணவு தான் உண்மை. சரி, உணவு தான் சத்தியம்னு நினைக்கும் பொழுது அடுத்தபடி என்ன, அன்னே பிரளீயதே மர்த்தியம், அன்னம் தானாசு லீயதே. அன்னம் லீயதே, இந்த உணவை நீ ஒடுக்கி விடு, நீக்கி விடு. தானாசு, தானா என்றால் அந்த உணவுக்கு காரணமாக இருந்த விதை, சீடு. ஏன்னா ஒரு ஒரு பழம் இருக்கு, ஒரு ஃப்ரூட் இருக்கு, அதற்கு காரணம் என்னன்னா விதை. அந்த விதையில் அந்த அன்னத்தை ஒடுக்க வேண்டும். இங்க விதைனா நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப இட்லிக்கு என்ன விதைன்னு கேட்டுட்டு இருக்க கூடாது. இட்லிக்கு என்ன விதைன்னு கேட்டீங்கன்னா மாவுன்னு சொல்லலாம். மாவுக்கு என்ன விதைன்னா உடனே அரிசின்னு சொல்லலாம். அரிசிக்கு என்ன விதைன்னு சொல்லலாம், நம்ம அப்படியே போயிடலாம், உளுந்து அப்படியெல்லாம் போயிடலாம். இப்ப இங்க விதை தானாசு அப்படின்னா விதை. இந்த அன்னத்துக்கு என்னென்ன காரணமோ அது சத்தியம், அன்னம் சத்தியம் அல்ல. இப்ப அன்னம் வந்து மர்த்தியம் ஆயிரும். முதல்ல பாடி மர்த்தியம், அழியக்கூடியது. அப்புறம் என்ன சொல்றோம், பாடி அழியக்கூடியது அல்ல, இந்த அந்த அன்னம் இருக்கே அதுதான் சத்தியம்னு சொல்றோம். பிறகு நீங்க அன்னத்தை ப்ரிப்பேர் பண்ணி வச்சீங்கன்னா அது எவ்வளவு நாளைக்கு இருக்கும், என்னதான் ப்ரிசர்வேட்டிவ்குள்ள போட்டு வச்சாலும் எவ்வளவு நாள், கொஞ்ச நாள், அதுவும் மர்த்தியம். அதற்கு காரணமா இருக்கிற விதை இருக்கே அது அதிக நாள் இருக்கும். அரிசி எல்லாம் பழசானாத்தான் நல்லா இருக்கும்பாங்க. அதுவே இந்த புளிக்கு உதாரணம் சொல்லுவாங்க, சாமி இது புளியை புதி புளி சாப்பிடாதீங்க, கொஞ்ச நாள் ஆகட்டும், பழசானாத்தான் இந்த புளி வந்து நல்லா டேஸ்டாக இருக்குமா. இன்னைக்கு என்ன எக்ஸாம்பிள் சாப்பாடாக போகுது, காரணம் என்ன அப்படின்னா எக்ஸாம்பிள், அப்போ தான் மனசில் நிற்கும். தானாசு, தானாசு அப்படின்னு சொன்னால் விதையில் ஒடுக்க வேண்டும். அப்ப விதை தான் சத்தியம். இப்ப வந்து உடம்பு தான் சத்தியம் நினைச்சோம். அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம வந்து அன்னத்துக்கு போனோம், அன்னத்திலிருந்து விதைக்கு போனோம். இனி அடுத்தது வந்து விதையில், விதை எங்கிருந்து வந்துச்சுன்னா பூமியிலிருந்து வந்தது.
ஆகவே விதையிலிருந்து பூமிக்கு போகின்றோம், அது இரண்டாவது வரியில வருது. பூமியிலிருந்து அப்படியே நீர் அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா வருகின்றது. இரண்டாவது வரியை அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத் பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.